இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஷோஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் வந்து எந்த விஷயம் முக்கியமாக இருக்க போதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அந்த செடியனோட விஷயம். ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போது கண்ணன்ட்ட வந்து எழில் பேசுகிறாரு, என்ன பிரச்சனை உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல, அப்படி தானே, கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு லவ் வரும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படியே கதை போகிற போக்க பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ்வர்யா ரொம்ப நல்லவங்களாக காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பிரசாந்தையுமே ரொம்ப திறமையாக காமிக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டுட்டு இந்த கதையை அப்படியே முடிச்சிருவாங்களோ, கண்ணனுக்கு வந்து இன்னொரு லவ் அப்படின்னு கண்ணனுக்கு ஏற்கனவே இதோட 4-5 ரூபாய் போச்சு, அந்த மாதிரி கொண்டு போய் முடிச்சு மெஹர், அதுக்கப்புறம் இனியா கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தாரு, அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்வர்யா இருந்தாங்க, இப்போ அந்த ஐஸ்வர்யா மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களுக்கு அதை பற்றி என்ன கமெண்ட்ஸுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட மெயின் கதையாக வந்து ஜெனி ஃபோனில் போய் அவங்க அப்பாட்ட பேசிட்டு செடியன்ட்ட கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. செடியனங்க இல்லை என்ன விஷயம்னு சொல்லி பேசும்போது ஈஸ்வரிகிட்ட உளறிடுறாங்க. இப்படி வந்து அவங்க ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு இருக்காங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸாக வேணால் சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, இதை யார்ட்டி சொல்லாதீங்க அவன்கிட்ட கோச்சு பண்ண வேறு சொல்கிறாங்க. அது நல்லாவே தெரியும், ஈஸ்வரி எல்லாத்துக்கும் சொல்லிவிடுவாங்க அப்படின்ட்டு. இதுக்கு நல்ல ஒரு காமெடி சீன் மாதிரி வந்து எழில் எல்லாத்தையும் படம் வரைஞ்சி தரேன் அப்படின்ட்டு இனியாவை முதல்ல வரைகிறாரு, அப்புறம் மல்லியை வரைகிறாங்க, அப்புறம் வந்து கஸ்தூரியை வரைகிறாரு, அப்புறம் அந்த வரைஞ்ச படத்தெலாம் பார்த்தா செம காமெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இனியா அடிக்க துரத்திட்டு இருக்கும் போது கரெக்டாக கோபியை இடிச்சிடுறாரு. கோபி பார்த்தா எங்கே கோபி போயிட்டு வரான்னு பார்த்தா கோபி கோவப்படாமல் பிரசாந்த் கூட சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தாரான், அவரே கழுவ போகிறாராம், அவர்லாம் அந்த வேலையை செஞ்சதே இல்லையே அப்படின்னு இவங்கெல்லாம் அதிர்ச்சியாக வராங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டே வர போகிறாரு, நமக்கே ஷாக் ஆகுது. இந்த மாற்றத்துக்கு மனம் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி அழுதுகிட்டு இருக்காங்க, ஏன் அழறாங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா அப்புறம் எல்லோரும் வந்து கோபியை கூப்பிடுங்கிறாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் செடியன்ட்ட நீ வீடு வாங்க போகிறான் செடியன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி நான் அமைதியாக இருக்காரு, இல்லைப்பா அது அதை சொல்லான் தான் இருந்தேன் அப்படின்னா வந்து இதை சொன்னால் நாங்கள் சந்தோஷம் தானே படுவோம், ஏன் உனக்கு என்ன பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு, ஏதேதோ விஷயத்தெலாம் எங்கள்கிட்ட சொல்வே, இதை சொல்கிறதுக்கு என்ன, எழில வந்து அவ்வளோ திட்டினா கூட அவன் எல்லாத்தையும் சொல்லுவான், நீ சொல்கிறதுக்கு என்ன, உன் நீ இப்படி பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கோபி ஈஸ்வரி பாக்கியா எல்லோரும் மாற்றி செடியை நான் கானர் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. அது மட்டுமே ஒரு 15 நிமிஷத்துக்கு ஓடிச்சு. நடுவில் ஜெனி திருதருன்னு முடித்தது, ஜெனியை பார்த்து செடியன் முறைச்சது அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்துச்சு. கோபி நான் இப்படி பண்ணுவேன் நீ எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கோபமாக போயிடுறாரு. அப்புறம் ஈஸ்வரியும் போயிறாங்க, நீ என்கிட்ட பேசாதுன்ட்டு. பாக்கியா வந்து உங்கள் அப்பாட்ட போய் கூட சொல்லாமல் இருக்கே, என்கிட்ட தான் எதையும் சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட கூட சொல்லையே நீ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் இந்த சைட் பாண்டியன் சோழர் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்கள்ட்ட பாக்கியாவும் வந்து போய் பேசிட்டு சரி விடுங்க, இது ஏதோ பிரச்சனையாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சாப்பிட போங்க, எல்லோரும் சாப்பிட போங்கங்கிறாங்க. எல்லோரும் அவங்கள பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கி எபிசோட் கிட்டத்தட்ட 40 நிமிஷமாக இவ்வளோதான் விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு எபிசோடில் தான் வந்து இந்த அறைய போகிறது, செடியன் வந்து ஜெனி அறைய போகிறது, தடுக்க வந்த தனத்தையும் திட்டிடுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மெகா சங்கமம் இன்னும் ஒரு வாரம் போனால் உங்களுக்கு ஓகே வாங்குறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.